இப்போ ஒரு நாடு இருக்கு. அந்த நாட்டு அரசாங்கம் என்ன சொல்றாங்கன்னா, மக்கள் வந்து அவங்க கிட்ட இருக்க தங்கம் வெள்ளியெல்லாம் என்கிட்ட கொண்டு வந்து கொடுத்துருங்க, அதுக்கு பதிலாக நான் ஒரு காகிதத்தை தரேன், அதுக்கு பேர் தான் பணம். உங்களுக்கு நாளைக்கே தங்கம் வெள்ளியா மாத்தணும்னா இந்த காகிதத்தை கொண்டு வந்து அரசாங்கத்தோட கருவூலத்தில் கொடுங்க, நான் தங்கம் வெள்ளியை திருப்பி தந்துடுறேன் அப்படின்னு சொல்றாங்க. மக்களும் அரசாங்கமே சொல்லிடுச்சு, ஏன்னா அரசாங்கத்துக்கு மேலே எதுவுமே இல்லைன்றப்போ அந்த அரசாங்கத்தை நம்பி அவங்க கிட்ட இருக்க தங்கத்தையும் வெள்ளியையும் கருவூலத்தில் கொடுத்துட்டு ஒரு காகிதத்தை அதுக்கு பதிலாக வாங்கிட்டு போறாங்க அப்படின்னா, அந்த காகிதத்துக்கு பேர் தான் காகித பணம் அப்படிங்கிறது. இதே மாதிரி ஒரு வங்கி வந்து மக்கள்கிட்ட போயிட்டு, உங்ககிட்ட இருக்கக்கூடிய தங்கம் வெள்ளியெல்லாம் கொண்டு வந்து என்கிட்ட கொடுத்துருங்க, அதுக்கு பதிலாக நான் உங்களுக்கு ஒரு தாள் தரேன், நீங்கள் திருப்பி இந்த தாளை என்கிட்ட கொடுக்குறப்போ நான் வந்து அந்த தங்கம் வெள்ளியெல்லாம் உங்களுக்கு திருப்பி தந்துடுறேன் அப்படின்னு சொல்ல முடியுமான்னா சொல்ல முடியும். ஏன்னா இப்போ வங்கி கிட்டக்கையும் ஒரு கருவூலம் இருக்குது, இப்போ அவங்களும் வந்து அரசாங்கம் தர மாதிரி ஒரு உத்தரவாதத்தை தர முடியும். ஆனால் வங்கி உத்தரவாதம் கொடுக்கறதன் மூலமாக அந்த காகிதம் வந்து ஒரு உத்தரவாத பத்திரமாக மாறுமே தவிர அந்த காகிதம் பணமாக மாறவே மாறாது. இதன் காரணமாக தான் அரசாங்கம் நேரடியாக வெளியிடக்கூடிய காகிதத்தாலான பணத்தை வந்து காகித பணம் அப்படின்னே சொல்கிறோம். ஆனால் வங்கிகள் வெளியிடக்கூடிய அந்த பணத்தால் வந்து நம்ம வந்து காகித பணம்னு சொல்கிறது கிடையாது, அதை வங்கித்தாள் அப்படின்னு சொல்லுவோம். ஆங்கிலத்தில் இதுக்கு பேங்க் நோட் அப்படின்னு பேர். இந்த பேங்க் நோட்டுங்கிற ஒரு சமாச்சாரத்தோட வரலாறு எங்கேருந்து ஆரம்பிக்குது அப்படின்னு பார்க்க போனால் ஐரோப்பாவிலேருந்து ஆரம்பிக்குது. அப்போ பேங்க் நோட்டுங்கிற ஒரு விஷயம் எப்படி தோன்றுச்சு, எப்படி வளர்ந்தது, இன்றைக்கி பேங்க் நோட்டு தான் உலகத்தையே இயக்கிக்கிட்டு இருக்கு, ஒரு குறிப்பிட்ட குடும்பத்தை உலகத்தின் நம்பர் ஒன் பணக்கார குடும்பமாகவும் வச்சுட்டு இருக்கு, அது எப்படி நிகழுது வாங்க இந்த அத்தியாயத்தில் பார்ப்போம். சீனாவில் கிபி 10ஆம் நூற்றாண்டிலேயே காகிதம் கண்டுபிடிக்கப்பட்டது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். 13ஆம் நூற்றாண்டிலேயே காகித பணம்னா என்னங்கிற விஷயம் ஐரோப்பா முழுக்க எல்லாருக்கும் தெரிய வந்தது அப்படிங்கிறத பார்த்தோம். ஆனால் வந்து ஐரோப்பாவில் இருக்கக்கூடிய அரசுகள் வந்து நாங்கள் காகித பணத்தை ஏற்றுக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னதுனால இந்த முறையால் ஐரோப்பாவுக்கு பரவ முடியலை, அரசாங்கம் இந்த முறையை வேணாம்னு சொல்லிட்டு. ஆனால் கூட மக்களுக்கு இந்த முறை தேவையாக இருந்தது. அப்போ அரசாங்கம் ஒரு விஷயத்தை பண்ணலை, மக்களுக்கு அது தேவையாக இருக்குன்றப்போ இந்த இடைவெளியை ரொம்ப சரியாக புரிஞ்சுக்கிட்டு அங்கே இருக்கக்கூடிய வங்கியாளர்கள் வந்து தாங்களே பணத்தாள்களை உருவாக்கினாங்க அப்படிங்கிறதுலேருந்து தான் ஆரம்பிக்குது இந்த வங்கித்தாள்களுடைய வரலாறு. இது எப்படி நடந்தது அப்படின்னு நம்ம பார்க்க போனால், கிபி 13ஆம் நூற்றாண்டில் ஒரு ஐரோப்பிய நாட்டை சேர்ந்த ஒரு வணிகர் வந்து இன்னொரு இடத்துக்கு வியாபாரம் பார்க்க போகிறார் அப்படின்னா அது ரொம்ப கடினமான வேலை. ஏன்னா அந்த வணிகர் அவருடைய பணத்தை எடுத்துகிட்டு போகணும், அந்த பணத்துக்கு பாதுகாப்பாக ஒரு 4 பேரை போட்டு அந்த பணத்தை ஒரு கூட எடுத்துகிட்டு போயிட்டு தான் வியாபாரத்தை பார்க்க முடியும் அப்படிங்கிற சூழ்நிலை இருந்தது. இப்போ இந்த வணிகர்கள்லாம் ஐயோ நம்ம மாட்டிக்கிட்டோமே, நம்ம ஒவ்வொரு தரையும் பணத்தை எடுத்துகிட்டு போகிறப்போ நம்ம உயிரை கையில் பிடிச்சிட்டு போயிட்டு வர மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கு, இதுக்கு என்னதாண்டா மாற்று அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கப்போ ஐரோப்பாவில் இருக்கக்கூடிய வங்கி நடத்தக்கூடிய நபர்கள் வந்து ஒரு புதுமையான திட்டத்தை அவங்களுக்கு அறிவிச்சாங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, எங்கள் வங்கிக்கு இந்த இடங்கள்லாம் கிளை இருக்கு, அதனால நீங்க என்ன பண்ணுங்கன்னா உங்ககிட்ட இருக்கக்கூடிய தங்கம் வெள்ளியை கொண்டு வந்து எங்க வங்கியில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு கிளையில் வச்சிருங்க, வச்ச உடனேயே இவ்வளவு தங்கம் அல்லது வெள்ளியை வந்து இந்த நபர் எங்கள் வங்கியில் வச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி நாங்கள் உங்களுக்கு வந்து ஒரு சீட்டு எழுதி கொடுப்போம், அந்த சீட்டை எடுத்துகிட்டு போயிட்டு எங்கள் வங்கியின் வேறு எந்த கிளையில் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னாலும் அந்த கிளையிலேருந்து நீங்கள் வந்து இந்த பணத்தை எடுத்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு வசதியை அவங்க அறிமுகப்படுத்துகிறாங்க. அப்போது ஒரு வணிகர் வந்து இன்னொரு இடத்துக்கு போகணும் அப்படின்னா இந்த இவ்வளவு தங்கத்தையும் வெள்ளியையும் அவர் கூட எடுத்துகிட்டு போகணும்னு அவசியம் இல்லை, ஒரு குறிப்பிட்ட வங்கியில் வந்து அந்த பொருளை வச்சுட்டு அந்த சீட்டை வாங்கிட்டு போயிட்டு அதோட இன்னொரு கிளையில் கொடுத்து அங்கேருந்து அவர் வாங்கிக்கலாம். அப்போ நடுவில் வந்து அந்த பணத்தை அவர் தூக்கிட்டு போகிறதுங்கிற மிகப்பெரிய வேலை மிச்சமாகுது. இப்படியாக வங்கிகள் கொடுத்த அந்த சீட்டு இருக்குல்ல, அந்த சீட்டுக்கு பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு பேர். அந்த பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சில் தான் வங்கிகள் முதன்முறையாக ஐ ப்ராமிஸ் டு பே அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தினாங்க. இன்னைக்கு இந்த வார்த்தையை வந்து உலகத்தின் பெரும்பாலான பணத்தாள்கள் இருக்கு, இந்திய பணத்தாள்கள் உள்பட இந்த வார்த்தைகள் எந்தெந்த பணத்துலலாம் காணப்படுதோ அந்த பணம் எல்லாமே வந்து வங்கித்தாள்கள் தான், அது பணத்தால் கிடையாது. இதுக்கு திரும்பவும் ஒரு உதாரணம் பார்க்கணும் அப்படின்னா, இந்திய அரசாங்கம் நேரடியாக வெளியிடுற 1 ரூபாய் நோட்டில் ஐ ப்ராமிஸ் டு பேங்கிற வார்த்தை இருக்கவே இருக்காது. ஆனால் 2 ரூபாயில் ஆரம்பித்து 2000 ரூபாய் வரையிலான ரிசர்வ் வங்கி வெளியிடக்கூடிய நோட்டுகளில் இந்த வாசகம் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் அப்படிங்கிற இந்த பணச்சீட்டுகளை எந்த கிளையில் வேணாலும் கொடுத்து மாற்றிக்கலாம் அப்படிங்கிற வசதிகள் வங்கிகள் மூலமாக கிடைச்சதுனால தான் நிறைய வணிகர்கள் வந்து வங்கிகள் பக்கமே வர ஆரம்பித்தாங்க. இதன் மூலமாக வங்கிகளும் வளர ஆரம்பிச்சிது. இந்த ரூத்ஷைல்டு சகோதரர்களுடைய கதையை நான் சொல்கிறப்போ, அவங்க ஐரோப்பாவின் 5 மிக முக்கிய நகரங்களில் வந்து அவங்க வங்கி அமைச்சாங்க அப்படின்னு சொல்லியிருப்பேன். அப்போ வந்து சில பேருக்கு சந்தேகம் வந்திருக்கும், எதுக்காக வந்து ஐரோப்பா முழுக்க இவங்க வங்கி ஆரம்பித்தாங்க,
ஏதாவது ஒரு குறிப்பிட்ட நாட்டிலேயே வங்கி ஆரம்பிச்சிருக்கலாமே அப்படின்னு. இப்போதான் வந்து அந்த நிறைய பேருக்கு வந்து எதற்காக பல்வேறு இடங்கள்லேயே அவங்க கிளையை தொடங்கினாங்க அப்படிங்கிற ஒரு விஷயமே புரிஞ்சிருக்கும். எவ்வளவு கிளைகள் அதிகமாக இருக்கோ அந்த அளவுக்கு அதிகமாக வாடிக்கையாளர்களை வந்து இந்த வங்கிகளால் பெற முடிஞ்சது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இப்படியாக ஒரு வங்கி கிட்ட இருந்து பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் பண சீட்டை வாங்குற ஒருத்தவர் வந்து நேரடியாக அதை இன்னொரு கிளையில் கொண்டு போய் கொடுத்து உடனே மாற்றிக்கணும் அப்படிங்கிற எந்த ஒரு கட்டாயமும் இல்லை. அவர் வந்து அந்த சீட்டை அவரே ரொம்ப நாளைக்கு வச்சுக்கலாம், அல்லது சீட்டை இன்னொருத்தர்கிட்ட கொடுத்து எப்பா நீ போய் வாங்கிக்க அப்படின்னு சொல்லலாம். சில பேர் வந்து அந்த பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் சீட்டை வச்சு சூதாட்டம் கூட ஆடிருக்கிறாங்க. சில பேர் அந்த பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் சீட்டை வந்து உயிரில் எழுதியிருக்கிறாங்க அப்படின்னு பார்க்குறோம். அப்போ வந்து பணம் இன்னைக்கு எப்படி புழங்குதோ அதே மாதிரி தான் அன்றைய காலகட்டத்தில் பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சுங்கிற அந்த முறையும் புழங்க ஆரம்பிச்சது. ஏறத்தாழ சீனாவில் அரசாங்கம் வந்து பணத்தை எப்படி இயக்கிச்சோ அதே முறையை பயன்படுத்தி ஐரோப்பிய நாடுகளில் இருக்கக்கூடிய வங்கிகள் பணத்தை இயக்குச்சு. ஆனால் சீனாவில் இருக்கக்கூடிய பணத்துக்கு வந்து அரசாங்கம் கொடுத்த உத்தரவாதம் இருந்தது, கண்டிப்பாக அந்த பணம் அவங்களுக்கு திரும்ப கிடச்சிரும். ஐரோப்பிய நாடுகளில் இருக்கக்கூடிய இந்த சீட்டுகள் வந்து தனியார் வங்கிகள் கொடுக்குற சீட்டுகள்ங்கிறதுனால என்றைக்கு வேணாலும் அந்த பணம் வராமல் போகலாம். இப்போ அந்த வங்கியில் வந்து ஒரு விபத்து நடக்குது, வங்கி திவாலாகுதுன்னா அந்த பணம் வராமல் போகலாங்கிற ஒரு அபாயமும் இருந்தது. இதுதான் வந்து பேப்பர் மணிக்கும் இந்த பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சுக்கும் நடுவில் இருக்கிற வேறுபாடாக இருந்தது. மார்க்கோ போலோவினுடைய குறிப்பு படித்த நிறைய ஐரோப்பிய ஆய்வாளர்கள் வந்து அரசாங்கங்கள்கிட்ட போய் என்ன சொல்றாங்கன்னா, நீங்களும் காகித பணத்துக்கு மாறுங்க. இப்போ பார்த்தா ஒரு மூன்று நாடுகளில் காகித பணம் புழங்கிட்டு இருக்கு, நம்ம நாட்டில் புழங்கினா என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்குறாங்க. இதை கேட்ட சில ஐரோப்பிய நாடுகள் வந்து இந்த முறை நமக்கு சரி வருமா அப்படின்னு ஆய்வுகளும் நடத்த ஆரம்பிக்கிறாங்க. இதை பார்த்த உடனேயே ஐரோப்பிய நாடுகளில் இருக்கக்கூடிய வங்கியாளர்களுக்கெல்லாம் ஒரு பெரிய மரண பீதியே வந்துருச்சு. என்ன காரணம்னா, இவங்க கொடுக்குற பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் இருக்கு இல்லையா, அதை விட அரசாங்கம் கொடுக்கக்கூடிய அந்த காகித பணம் அப்படிங்கிறது வந்து அதிக மதிப்புள்ளது, ரொம்ப உறுதியானது, அதன் மீதான நம்பகத்தன்மை வந்து ரொம்ப ரொம்ப அதிகம். அப்போ காகித பணம் அப்படின்னு ஒன்று வந்துட்டுனா பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சுங்கிற ஒன்று அழிஞ்சு போயிடும் அப்படிங்கிறது இந்த வங்கியாளர்களுக்கு தெரியுது. அப்போ இந்த பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் முறையை எப்படி காப்பாற்றிக்கிறது, தங்க தொழிலை எப்படி காப்பாற்றிக்கிறதுன்னு அவங்க யோசிக்கிறப்போ அவங்களுக்கு ஒரு யோசனை கிடைக்குது. அவங்க என்ன யோசிக்கிறாங்கன்னா, அரசாங்கம் காகித பணத்துக்கு மாறுறதுக்கு பதிலாக தங்களோட பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சையே அரசாங்கமும் பயன்படுத்திக்கிட்டு அப்படின்னா அதன் மூலமாக தாங்களும் நல்லா இருக்கலாம், அதே சமயம் அரசாங்கத்தையும் கட்டுப்படுத்தலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தை அவங்க யோசிக்கிறாங்க. இதை வந்து ஒரு பரிந்துரையாக அவங்க கொடுக்குறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் வந்து இப்போ தனியார் வங்கியாக இருக்கிறோம், அதுக்கு பதிலாக அரசாங்கத்தினுடைய பணத்தை அச்சிடக்கூடிய அந்த உரிமை இருக்கக்கூடிய வங்கியாக எங்களை மாற்றுங்க, அந்த வங்கிக்கு மத்திய வங்கின்னு பேர், எங்களுக்கு வந்து மத்திய வங்கிங்கிற ஒரு நிலையை நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் நாட்டுக்கான பணத்தை அச்சடிக்கக்கூடிய வேலையை நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்ற ஒரு பரிந்துரையை வந்து அவங்க உருவாக்கி அரசாங்கத்திட்ட காட்டுறாங்க. எந்த அரசாங்கமும் இந்த பரிந்துரையை ஏற்கவே இல்லை அப்படிங்கிறத பார்க்குறோம். அதுக்கு ரெண்டு காரணம். முதல் காரணம், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி, சீனாவில் தயாரித்த காகிதத்தை போய் நம்ம பயன்படுத்துறதா, இது நம்ம மதத்துக்கு எதிரானது அப்படிங்கிற கண்ணோட்டம் முதலாவது காரணம். ரெண்டாவது காரணம் என்ன அப்படின்னா, பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் அவங்க வந்து சரின்னு ஏற்றுக்கிறாங்க அப்படின்னா நாளைக்கு கள்ள நோட்டுகள் வரக்கூடிய ஒரு மிகப்பெரிய அபாயம் இருக்கு. அதன் காரணமாகவும் இவங்க வந்து இந்த பணத்தை வேணானாங்க. இன்னொரு பக்கம் இங்கிலாந்து நாட்டில் பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சை விடவும் மிகச்சிறந்த ஒரு முறை வந்து புழக்கத்தில் இருந்தது. அந்த முறைக்கு தான் டாலி குச்சி முறை அப்படின்னு பேர். இந்த டாலி குச்சி முறைங்கிறது வந்து அடிப்படையில் ஒரு டோக்கன் சிஸ்டம் தான். இப்போ வந்து நம்ம பெரிய ஒரு கடைக்கு போகிறோம், நம்மக்கிட்ட ஏற்கனவே கொஞ்சம் லக்கேஜ் இருக்குன்னா டோக்கன் போட்டுருங்க அப்படிம்பாங்க. நம்ம லக்கேஜ் கொண்டு போயிட்டு அந்த கடையில் கொடுத்தோம் அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரே நம்பரில் ரெண்டு டோக்கன் இருக்கும், ஒரு டோக்கனை வந்து நம்ம லக்கேஜ் மேலே கட்டிட்டு இன்னொரு டோக்கனை நம்ம கையில் கொடுத்துருவாங்க. நம்ம கடையில் போயிட்டு எல்லா வியாபாரமும் முடிஞ்ச பின்னாடி வந்து அந்த டோக்கனை கொடுத்தோன்னா அந்த டோக்கன் வந்து எந்த லக்கேஜில் இருக்கோ அதை பார்த்து அந்த லக்கேஜை நம்ம கையில் கொடுத்துருவாங்க. இந்த டோக்கன் சிஸ்டத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப துல்லியமான முறை. ஏன்னா அதில் இதன் மூலமாக வந்து ஒரு பையும் ஒரு போதும் மாறி போனதே கிடையாது. இதே டோக்கன் சிஸ்டத்தை ரொம்ப அழகாக பயன்படுத்தி உருவாக்கப்பட்ட ஒரு முறை தான் இந்த டாலி குச்சி அப்படிங்கிற முறை. இந்த டாலி குச்சி முறையில் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு மர குச்சி எடுத்துப்பாங்க, அந்த குச்சியில் வந்து மேடு பள்ளங்களை செதுக்கி, ஒரு குச்சினா அதே மாதிரி இன்னொரு குச்சி இருக்காதுங்கிற ஒரு வடிவத்தை அவங்க உருவாக்குவாங்க. சில எழுத்துக்களையும் பொறிப்பாங்க. எல்லாத்தையும் முடிச்சதுக்கு அப்புறமா ஒரு நபர் வந்து அவருடைய தங்கத்தையே வெள்ளியே கொடுக்கறதுக்கு அரசாங்க கருவூலத்துக்கு வர்றாரு அப்படின்னா, கருவூலத்தில் அதுக்குன்னு ஒரு பாக்ஸை ஒதுக்கிட்டு இந்த டாலி குச்சியில் ஒரு பாதியை உடச்சி அவங்க கொடுத்த அந்த தங்கம் வெள்ளி கூடவே அந்த பாக்ஸில் வச்சுருவாங்க. இன்னொரு மீதியை வந்து யார் வந்து தங்கம் வெள்ளியை போட்டாங்களோ அவங்க கிட்ட கொடுத்துருவாங்க. ஒருவேளை இந்த தங்கம் வெள்ளியை கருவூலத்தில் கொடுத்த நபருக்கு நாளைக்கே வந்து திரும்ப தேவைப்படுது அப்படின்னா, தன்னிடம் இருக்கக்கூடிய பாதி குச்சியை கொண்டு வந்து ஒரு கருவூலத்தில் கொடுத்தாருனா இந்த குச்சி எந்த குச்சியோட சரியாக பொருந்துது அப்படிங்கிறத பார்த்து அதோட வரிசை என்னெல்லாம் பார்த்து அவருக்கு தேவையான தங்கம் வெள்ளியை திருப்பி கொடுத்துருவாங்க.
மங்களர் வச்சுக்கலாம் அந்த மாதிரி வந்து இந்த முறை இயங்குச்சு. இந்த முறையில் என்ன சிறப்பு அம்சம் அப்படின்னா, இதில் வந்து ஒரு டாலி குச்சி இருக்குன்னா அதுக்கு போலியே உருவாக்க முடியாது. அப்போது ஒரு நபர் வந்து டாலி குச்சியை வச்சுருக்காருன்னா அவருடைய பணத்தை இன்னொரு நபர் திருடக்கூடிய வாய்ப்பு கிடையாது. கள்ள பணம்னு ஒன்று இருக்கிற மாதிரி போலி டாலி குச்சின்னு ஒன்று கிடையவே கிடையாது. 100% நம்பகமான முறையாக அந்த டாலி குச்சி முறை இருந்தது. இந்த முறையில் என்ன பின்னடைவு அப்படின்னா, டாலி குச்சியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு கருவூலத்தில் கொண்டு போய் உங்களுடைய பணத்தை வைக்கிறீங்க அப்படின்னா அதே கருவூலத்துக்கு திரும்பி போய் தான் அந்த பணத்தை எடுக்க முடியும். ஆனால் இந்த பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு வங்கியின் ஒரு கிளையில் வந்து பணத்தை வைக்கிறீங்கன்னா இன்னொரு கிளையில் கூட எடுத்துக்க முடியும் அப்படிங்கிற ஒரு கூடுதல் வசதி இந்த பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் முறையில் இருந்தது. இப்போது இந்த டாலி குச்சி முறையும் கூட வங்கியாளர்களுக்கு மிகப்பெரிய கஷ்டமாக தான் இருந்தது.